செட்டாவஸ் கல்ட். கேட்குறதுக்கு ஏதோ ஜெர்மன் பேர் மாதிரி இருக்குல்லங்க, ஆனால் இது அன்னாச்சி பழத்தோட தாவரவியல் பெயர். அன்னாச்சி பழம் பார்க்கறதுக்கு ஒரு பூ போல தோற்றம் இருக்கனால தமிழில் செந்தாழை பூந்தாழை பழம்னு வேறு பேரும் இதுக்கு இருக்கு. அன்னாச்சி பழம் எல்லா காலங்கள்லையும் நமக்கு கிடைச்சாலும் இது ஒரு கோடைக்கால பழம். இந்த பழத்தில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, நார்ச்சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கு. அன்னாச்சி பழத்தோட வாசனையை நுகரும் போதே நம்ம நாக்கில் எச்ச ஊறும். இனிப்பு புளிப்புன்னு ரெண்டு சுவையுமே இதில் கலந்துருக்கும். அன்னாச்சியில் உள்ள வைட்டமின் சி நம்ம உடலில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக்கி உடலில் நோய்களோட தாக்கத்தை குறைக்குமாங்க. ஒரு கப் அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டா செரிமான பிரச்சனையெல்லாம் நீங்கிடுமா. இந்த பழத்தில் வைட்டமின் சி ப்ரோமெலைன் அதிகமாக இருப்பதால நுண்ணுயிர் தொற்றுகளை எதிர்த்து போராடி நோயோட தீவிரத்தை குறைக்குமா. அதுலேயும் சளி இருமல் இருக்கும்போது அன்னாச்சி பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே நிவாரணம் கிடைக்குமா. இதில் உள்ள மேகனீஸ் எலும்புகளை வலிமையாக்குவதோட இனிப்பு திசுக்களையும் வலிமையாக்குமா. ஒரு கப் அன்னாச்சி பழத்தில் ஒரு நாளைக்கு தேவையான 73% மேகனீஸ் இருக்குங்க. இந்த கால தலைமுறையினருக்கு சீக்கிரத்திலேயே பார்வை கோளாறு ஏற்படுது. அன்னாச்சியில் உள்ள பீட்டா கெரோட்டின் பார்வையை மேம்படுத்தி மாலிகுலர் திசு செயலிழப்பை தடுத்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துமா. சைனஸ் மற்றும் தொண்டை புண் போன்றவற்றை குணமாக்கும் சக்தி அன்னாச்சி பழத்துக்கு இருக்கு. இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் ப்ரீ ரேடிக்கல்ஸ்களால் ஏற்படுற சரும செல்களின் பாதிப்பு தடுக்கப்பட்டு புற்றுநோய் செல்கள் உருவாவதும் தடுக்கப்படுதான். அது மட்டும் இல்லாமல் மூச்சு குழாயில் உள்ள வீக்கம் காயம் போன்றவற்றையும் குறைச்சிடுமா. உயர் இரத்த அழுத்தம் அதாவது ஹை பிபியால் பாதிக்கப்பட்டவங்க அன்னாசியை தங்களோட டயட்டில் சேர்த்து வந்தால் அதில் உள்ள அதிகப்படியான பொட்டாசியம் மற்றும் குறைவான சோடியத்தால் இரத்த அழுத்தம் சீராக்கப்படுமா. சிலருக்கு வயிற்று அடிக்கடி குடற்புண் பிரச்சனை உண்டாகும். இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு அன்னாச்சி தாங்க. இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி இரத்தத்தை சுத்தமாக்குமா. 100 கிராம் அன்னாச்சி பழத்தில் 88% ஈரப்பதமும் 0.5% புரதமும் 10.8% மாவுச்சத்தும் 17% கொழுப்பு சத்தும் 63 மில்லிகிராம் வைட்டமின் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து தயமின் கரோட்டின் ஆகிய தாது உப்புகளும் இருக்கு. அன்னாச்சி பழத்தை அளவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பலருக்கு பெரும் தொந்தரவாக வர ஒற்றை தலைவலி, அடிக்கடி விக்கல் ஏற்படுவது, அனீமியா போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அன்னாச்சி பழம் இருக்கும். அடுத்த வாட்டி நீங்கள் பழக்கடைக்கு போகும்போது வாங்க வேண்டிய பட்டியலில் கட்டாயம் இருக்க வேண்டியது அன்னாச்சி பழம்.